சேலத்தில் பழங்குடியினர் குடியிருக்கும் பகுதியில் மின் இணைப்பு வழங்கப்படாததால் அங்குள்ள மாணவர்கள் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தங்கள் வீடுகளில் ஒளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காடையாம்பட்டி அருகே உள்ளது டேனிஸ்பேட்டை. இங்குள்ள ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் 150 மேற்பட்ட பழங்குடியின மக்கள் 25 மேலாக வசித்து வருகின்றனர். அரசு புறம்போக்கு நிலத்தில் வசித்து வரும் இவர்களுக்கு குடும்ப அட்டை, ஆதார் உள்ளிட்டவை இருந்தபோதும் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை. ராஜீவ்காந்தி நகரில் 15 முன்பு கட்டப்பட்ட 100 வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது 30 மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு கிடைக்காததால் அவதிக்கு ஆளாவதாக அவற்றில் வசிப்பவர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பள்ளி குழந்தைகள் இரவில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். நான் படிச்சப்பயே கரண்ட் இல்லாதப்ப என் பிள்ளைங்க படிக்கிறப்ப கரண்ட் எல்லாம் இன்னும் படிக்கிறாங்கன்னு எவ்வளவு கஷ்டம் சார் இருக்கும். எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, ஆனா எங்களுக்கு மட்டும் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு தெரியலைங்க சார். பக்கத்துல கரண்ட் இருக்க பிள்ளைங்க வீட்டுக்கு நாங்க அனுப்பி வச்சுதான் எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் சார். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நாங்க இப்படி எங்க பிள்ளைங்க பக்கத்துலயே கொடுத்து கொடுத்து படிக்க வைக்கிறது? எங்களுக்கு கரண்ட் வேணும் சார். மின் இணைப்பு கிடைக்காததால் இரவில் பாம்பு, தேள் உள்ளிட்ட விஷஜந்துக்கள் வீட்டிற்குள் புகுந்து விடுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பழங்குடியின மக்களுக்கு அரசு பல்வேறு சலுகைகளை வழங்குவதாக கூறப்படுகிறது. ஆனால் தங்களுக்கு எந்த திட்டங்களும் முழுமையாக வந்தடைவதில்லை என்று ராஜீவ்காந்தி நகர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் குறைந்தபட்சம் மின்சார இணைப்பாவது வழங்கி 15 இருளை போக்கி வாழ்விலும் வீடுகளிலும் முதலமைச்சர் ஒளியேற்றி உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கரண்ட் இல்லாதீங்க சார், எங்களுக்கு வந்து பாம்பு பல்லி எல்லாமே வீட்டுக்கு வருதுங்க சார். நாங்கள் குழந்தைங்கள வச்சுட்டு சின்ன சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேங்க சார். அரசியல் எல்லாமே எங்கள் ஊருக்கு வராங்க சார். எல்லாருக்கிட்டையும் மனு கொடுக்குறோம், எல்லாத்துக்கிட்டையும் வருஷத்துக்கு 5 மனு 10 கொடுக்குறோம். எங்களால் அப்பயாச்சும் விடுகளை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு யாரும் முன் வந்து செய்யலைங்க சார். மெயினாக பட்டா கரண்ட் வசதி எதுவுமே இல்லைங்க சார். அடிப்படை வசதி எதுவும் இல்லை. மெயின் பட்டா இருந்தால் எல்லாமே பண்ணி தரேன்றாங்க. பட்டா இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குங்க சார். இப்போ பட்டா வாங்கிட்டு வா, இல்லைனா அதை முடிச்சு கையெழுத்து வாங்கிட்டு வா, அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா, அவங்ககிட்ட கையெழுத்து அலைய விடுறாங்களே தவிர யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க சார். மின் இணைப்பு பெறுவதற்கு பட்டாவோ அல்லது தடையில்லா சான்றோ அவசியம் என்று மின்வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாகவே ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு மின் இணைப்பு கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே பட்டா வழங்கி தங்கள் வீடுகளில் ஒளியேற்ற அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் கோகுல கண்ணன். இது தொடர்பாக விளக்கம் கேட்க மாவட்ட ஆட்சியர் கார்மேகத்தை நியூஸ் 18 தொலைக்காட்சி பலமுறை தொடர்பு கொண்டும் உரிய முறையில் பதில் கிடைக்கவில்லை.